தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ்ட் ஃப்ரீ, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ, டெய்லி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. எந்தெந்த டைம் எப்பப்போ கொடுப்போம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸை பார்க்க போகிறோம். இது வந்து பேப்பர் ஒன்றுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி காமனாக தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டை நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான குவஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் எப்போ நடக்குது, கிளாஸ் எப்போ நடக்குது, நீங்கள் எப்படி மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் அன்னன்னைக்கு டெஸ்ட்டு, அந்தந்த அன்னன்னைக்கு உங்களுக்கு எந்த டைத்தில் ரிலீஸ் ஆகுங்கிற டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம், வகுப்புக்குள்ளே போகலாம், டைத்தை வேஸ்ட் பண்ணாமல். முதல் உளவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்ட ஆண்டு, இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின்ஸு. எவ்வளோ முக்கியமான குவஸ்டின்ஸ் இந்த குவஸ்டின் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் உளவியல் ஆய்வகம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1879 தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 78, 97, 69, 79 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு உங்களுக்கு சிங்க் ஆகும். ஓகே, இது இப்போ இது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் கெஸ்ஸே பண்ணக்கூடாது. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சியில் படிச்சுட்டு கெஸ்ஸே பண்ணக்கூடாது, கரெக்டான ஆன்சர் தான் போடணும். 1879 முதல் உளவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்ட ஆண்டு, சரியா? சரி, தொடங்கப்பட்ட இடம் எது? ஏன்னா கண்டினியூஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், சரியா? தொடங்கப்பட்ட இடம் எதுன்னா ஜெர்மனி. தொடங்கப்பட்ட இடம் எது? அமெரிக்காவா, ஃப்ரான்ஸா, ரஷ்யாவா, ஜெர்மனியான்னு கேட்டிருக்காங்க. ஜெர்மனி. தொடங்கப்பட்ட வருடம் 1879, தொடங்கப்பட்ட இடம் ஜெர்மனி. 1879 முதல் உளவியல் ஆய்வகம், சரியா? இதை உருவாக்குனது யார்? அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். வில்லியம் ஊண்ட். அரிஸ்டாட்டில் வரமாட்டாங்க, வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் மக்டூகல்லாம் வரமாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் உருவாக்குனது உண்டு தான், சரியா? உருவாக்குனது உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கே உருவாக்கியிருக்காருன்னா ஜெர்மனியில் ஆய்வகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1879. வில்லியம் ஊண்ட், மறந்துடாதீங்க. வில்லியம் ஊண்ட்டு ஜெர்மனி 1879 முதல் உளவியல் ஆய்வகத்துக்கு கனெக்ஷனான 3 க்வெஸ்சன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உளவியல் முறைகள் அப்படின்னா எதை எதை சொல்லுவோம், எல்லாமே கொடுத்துட்டேன் நான், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் அனைத்தும் தான் சரியானது. நான் இப்போ என்னென்னு சொல்லிடுறேன். வாழ்க்கை துணுக்கு முறை, நேர்காணல் முறை, வினாவரிசை முறை, இது மூணுமே வரும். இது போக நிறையா வரும். ஆனால் இப்போ ஆப்ஷன் இது மூணு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மூணுமே வருது, அதனால் அனைத்துங்கிறத நம்ம போடுறோம். உளவியல் முறைகள் இது எல்லாமே, நேர்காணல் முறை, இன்டர்வியூ எடுக்கிறது, வினாவரிசை முறை, கொஸ்டின் டைப்பில் நம்ம கேட்குறது, வாழ்க்கை துணுக்கு முறை. ஸோ இது எல்லாமே வந்து உளவியல் முறைகள், சரியா? அடுத்து பார்க்கலாம், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஓகே, உளவியல் என்றால் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனியவனின் நடவடிக்கைகள் பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூழ்நிலை சம்மந்தப்பட்ட தனி ஒருவனோட நடவடிக்கை பற்றிய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா உட்வோத், சரியா? வில்லியம் மக்டூகல் வரமாட்டார், அவர் நனவு நிலையை பற்றி ஓரியன்டாக சொல்லியிருப்பார். இவர் போரிங் வரமாட்டார். சூரத் கோப்கோ, இவங்க எல்லாருமே என்னென்ன சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு இதிலே சொல்லிடுவேன், சரியா? அடுத்தடுத்து வர்றாங்க பாருங்கள், சூரத் கோப்கோ, வில்லியம் ஜேம்ஸ், எல்லாத்த பற்றியும் நான் சொல்லிடுவேன். நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் உட்வர்த் என்ன சொன்னார், நம்ம ஆர்எஸ் உட்வர்த்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொன்னார், உளவியல் அப்படிங்கிறது சூழ்நிலை சம்மந்தப்பட்ட தனி ஒருத்தனோட நடவடிக்கையை பற்றிய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு உட்வர்த்து. ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு உயிரி சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தையை பற்றிய அறிவே உளவியல் ஆகும். ஒரு உயிரி வந்து சுற்றுப்புறத்தோட தொடர்பு கொண்டு வெளிப்படும், அதாவது வெளியிடும் அந்த நடத்தை இருக்குல்ல, அதுதான் அந்த அதனோட அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா சூரத் கோப்கோ சொல்லியிருக்காரு. இந்த வந்திருக்காரு பாருங்க, சூரத் கோப்கோவான்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னது ஒரு உயிரி சுற்றுப்புறத்தோட தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தை பற்றிய அறிவு தான் உளவியல்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உட்வோத் என்ன சொல்லியிருக்காரு, சூழ்நிலை சம்மந்தப்பட்ட தனி ஒருத்தனோட நடவடிக்கைகள் பற்றிய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து உயிரினங்களோட நடத்தையை பற்றி கட்டுப்படுத்தவும் அதை புரிந்து கொள்ளவும் விளையும் அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வில்லியம் ஜேம்ஸ்.
உயிரினங்களோட நடத்தை கட்டுப்படுத்தவும் அதை புரிந்து கொள்ளவும் விளையும் அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு வில்லியம் ஜேம்ஸ். சரியா, இதனால தான் நான் மற்ற ஆப்ஷனை வாசிக்கலை. இருந்தாலும் நான் எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் டைப்பில் தான் உங்களுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரியா, இப்படி தான் வரும். ஓகே, உளவியல் அப்படிங்கிறது வந்து உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயலாகும். உளவியல் அப்படிங்கிறது உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயலாகும். ஆர்தர் கேட்ஸ் அவர் தான் சொன்னார், உளவியல் அப்படிங்கிறது உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயல், உயிர்களோட நடத்தையை கண்டறியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆர்தர் கேட்ஸ். ஓகே, அடுத்து மனிதனுடைய புறச் செயல்களை உற்று நோக்கி அதன் மூலமாக செயல்களை ஆராயிறதா உளவியல். யார் சொன்னால்? நார்மன் வேணா இந்த ஸ்பைடர்மேனில் அந்த எதிரி பேர் வந்து நார்மன் சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மன் மனிதனின் புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலம் அச்செயல்களை ஆராயிறதா உளவியல். மனிதனுடைய புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலம் அதை வந்து நம்ம ஆராயிறதா உளவியல் அப்படின்னு சொன்னது யார்? நார்மன் எல் மண் அவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்தர் கேட்ஸ் என்ன சொன்னார்? உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயல். சரியா, ஆர்தர் கேட்ஸு. நார்மல் என்ன சொன்னார்? மனிதனுடைய புற செயல்களை உற்று நோக்கி அதன் செயல்களை ஆராயிறது தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து மனிதனுடைய நடத்தையை பற்றிய அறிவியலை உளவியல். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக படிக்கிறது நம்மளுடைய பொறுப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜேபி வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனுடைய நடத்தையை பற்றிய அந்த அறிவியல் தான் உளவியல். மனிதனுடைய நடத்தையை பற்றி அறிவியல் தான் உளவியல். நிறைய பேர் மனிதர்களோட நடத்தையை தான் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் ஆன்மாவை பற்றி சொல்லியிருப்பாங்க, சில பேர் மனதை பற்றி சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் நம்மளுடைய அப்சர்வேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, புறச்செயல்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜேபி வாட்சன் என்ன சொன்னான்னா, மனிதனுடைய நடத்தையை பற்றி அறியும் அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுட்ஸ் தான் நீங்கள் தாராளமாக கமர்ஷியலில் கேட்கலாம். ஓகே, அடுத்து உளவியல் அப்படிங்கிறது மனிதனுடைய மொழி, சிந்தனை, கனவுகள் முதலானவற்றை, அதாவது மனிதனுடைய மனிதனுடைய அந்த நடத்தைகள், இது உடத்தைகளில் இது மனிதனுடைய நடத்தைகளான அந்த மொழி, சிந்தனை, கனவுகள் முதலானவற்றை ஆராயும் இயல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கென்னத் கிளார்க் அப்படிங்கிறவர் வந்து உளவியல் அப்படிங்கிறது மனிதனுடைய நடத்தைகளான மொழி, சிந்தனை, கனவுகள் முதலானவற்றை பற்றி ஆராயும் இயல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கென்னத் கிளார்க். ஓகே, அடுத்து சைக்கி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஆன்மாவை குறிக்கும். அறிவியலை குறிக்காது, உளவியலை குறிக்காது, ரெண்டுமே வராது. சைக்கி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, ஆன்மாவை குறிக்கும். சைக்கி என்ற வார்த்தை எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். லோகோ என்ற வார்த்தை எதை குறிக்கும்? அறிவியல் என்பதை பற்றி குறிக்கும். லோகோ அப்படிங்கிறது எதை குறிக்கும்? அறிவியல் என்பதை பற்றி குறிக்கும். சைக்கி அப்படிங்கிறது ஆன்மா, லோகோ அப்படிங்கிறது அறிவியல். சரி, அடுத்து போகலாம். முதல் உளவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? அரிஸ்டாட்டில். முதல் உளவியல் நூலை வந்து எழுதுனது யார்? அரிஸ்டாட்டில். ஆன்மாவோட இயல்புகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாது அரிஸ்டாட்டில். அதுதான் வந்து முதல் உளவியல். அதுதான் அந்த பேரையும் நான் கொடுத்துட்டேன், கொஞ்சம் கேப்பாக தான் நான் விட்டேன். ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு. இதுதான் வந்து முதல் உளவியல் நூல் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அரிஸ்டாட்டில் எழுதின நூல். சரியா, ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், தெரியுதா? ஓகே, வகுப்பறையில் மாணவர் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டறிந்து அதற்கான தீர்வை அளிக்கிறது தான் என்னது அப்படின்னா, தனியால் ஆய்வு. அதுக்கு தான் யூஸ் ஆகும். வகுப்பறையில் மாணவரோட எதிர்கொள்ளும் அந்த சவால்களை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம என்ன ஆய்வு யூஸ் பண்ணுறோன்னா, தனியால் ஆய்வு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது நம்ம டீச்சர்ஸ் ஆன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த உளவியல் வந்து டெட்டுக்கு பேப்பர் ஒன்றுக்கு பேப்பர் டூக்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். சரியா, ஓகே, தனியால் ஆய்வு. அடுத்து வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதன் முதலில் பயன்படுத்தினார். எந்த முறையை வந்து உளவியல் ஆராய்ச்சிக்கு முத முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா, வினாவரிசை முறை. இது வந்து யார் முத முதல்ல பயன்படுத்தினா அப்படின்னா, பிரான்சிஸ் கால்டன். யார் பயன்படுத்தினா? பிரான்சிஸ் கால்டன். உன்ட்லாம் வரமாட்டாங்க, அவங்க ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணவங்க
ஆய்வகம் ஸ்டார்ட் பண்ணதான் உண்டு. மக்டுகல் ப்ராய்ட்லாம் கருத்து சொன்னவங்க. ஸோ பிரான்சிஸ் கால்டன் தான் வினா வரிசை முறையில் முத முதல்ல அந்த உளவியல் ஆராய்ச்சிக்கு முத முதல்ல பயன்படுத்தினார். எந்த முறையனா வினா வரிசை முறையை, சரியா? அடுத்து மனிதனின் வளர்ச்சி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் நடத்தை மாற்றமும் எவ்வாறு நடைபெறுகிறது என அறியும் முறை எது? வளர்ச்சி முறை. மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றமும் நடத்தை மாற்றமும் எவ்வாறு நடைபெறுகிறது? வளர்ச்சி முறை, சரியா? வளர்ச்சி முறை. அடுத்து குழந்தைகள் விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தியவர்கள் யார்? மூணு பேருமா தான் குழந்தைகளோட விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தினாங்க. ஷெர்லி, ஆல்ஸ்டென், லான். அப்போ அனைவரும் அப்படிங்கிறது வந்துடும், சரியா? விளையாட்டு, குழந்தைகளோட விளையாட்டு முறையை பற்றி, அதாவது குழந்தைகளோட விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தியவர்கள் எல்லாருமே தான் ஷெர்லி, ஆல்டன், லான், மூணு பேருமே. அப்போனா அனைவரும் அனைவரும் குழந்தைகளோட விளையாட்டு பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அடுத்து வளர்ச்சி முறையோட வகைகள் என்ன? இரண்டு. வளர்ச்சி முறையோட வகைகள் என்ன? இரண்டு. வளர்ச்சி முறையோட வகைகள் என்ன? இரண்டு. சரி, அடுத்து உற்றுநோக்கல் முறை அல்லாதது, உற்றுநோக்கல் முறை அல்லாதது எது? பங்கேற்கும் உற்றுநோக்கலா, பங்கேற்கா உற்றுநோக்கலா, இயற்கை மற்றும் செயற்கை உற்றுநோக்கலா, புலன்காட்சி நிலையா? எது உற்றுநோக்கல் முறை அல்லாதது? புலன்காட்சி நிலை. எது உற்றுநோக்கல் முறை அல்லாதது? புலன்காட்சி நிலை. எது உற்றுநோக்கல் முறை அல்லாதது? புலன்காட்சி நிலை. அதுதான் வந்து உற்றுநோக்கல் முறை அல்லாதது. மீதி எல்லாமே பாருங்கள், உற்றுநோக்கல் தான் வந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து உற்றுநோக்கல் அல்லாதது, சரியா? அடுத்து வாய்மொழி வினா வரிசை என்பது என்ன? நேர்காணல், இன்டர்வியூ எடுப்பாங்களே, ஸோ அதுதான் வாய்மொழி. வாய்வழியே குவஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. உற்றுநோக்கல் அப்படி கேட்க மாட்டாங்க. அது வந்து அப்சர்வேஷன் எழுதுறது தான் நம்மளை எழுதுவோம். தனியால் ஆய்வு நம்ம எழுதுறது தான். பரிசோதனை, ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறது. அப்போ அது மூணுமே வராது. வாய்மொழி வினா வரிசை அப்படிங்கிறது எதில் வரும்? நேர்காணலில் தான் வரும். வாய்மொழி வினா வரிசைங்கிறது எதில் வரும்? நேர்காணலில் தான் வரும். ஓகே, அடுத்து நேர்காணுபவர் மற்றும் நேர்காண்பவருடைய நிகழும் இடைவினை மாற்றம் டேஷ் ஆகும். நேர்காணல் தான், நேர்காண்பவர், நேர்காணப்படுபவர்களுடைய இடைவினையோட மாற்றம் என்ன சொல்லுவோம்? நேர்காணல் தான் சொல்லுவோம். தனியால் ஆய்வுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உற்றுநோக்கல் சொல்ல மாட்டோம். பரிசோதனை சொல்ல மாட்டோம். நேர்காணல் தான் சொல்லுவோம். சரி, ஓகே. அடுத்து கருத்து பரிமாற்றம் நடைபெறும் முறை என்பது நேர்காணல். கருத்து பரிமாற்றம் ரெண்டு பேரோ மூணு பேரோ நாலு பேரோ அவங்க என்ட்ரி எடுக்கும்போது என்ன நடக்கும்னா கருத்து பரிமாற்றம் நடக்கும். அது நடக்கும் முறை என்ன சொல்லுவோம்? நேர்காணல் சொல்லுவோம். மீதி எதுலேயுமே நடக்காது. சரி, நேர்காணல் முறையோட வகைகள் எத்தனை? ரெண்டு வகை இருக்குது. என்ட்ரி எடுக்கல டூ டைப்ஸ் இருக்குது. நேர்காணல் முறையோட வகைகள் எத்தனை? இரண்டு. ஓகே, அடுத்து மருத்துவத்துறையிலிருந்து தோன்றிய முறை எது? தனியால் ஆய்வு முறை. மருத்துவத்துறையிலிருந்து தோன்றிய முறை எது? தனியால் ஆய்வு முறை. மருத்துவத்துறையிலிருந்து தோன்றியது எது? தோன்றிய முறை எது? தனியால் ஆய்வு முறை. அதுதான் மருத்துவத்துறையிலேருந்து தோன்றியிருக்கு, சரியா? மீதி எல்லாம் பாருங்கள், உற்றுநோக்கல் முறை வராது, அகநோக்கு முறை வராது, பரிசோதனை முறை வராது. தனியால் ஆய்வு முறை தான் மருத்துவத்துறையிலேருந்து தோன்றிய முறையாகும். தனி அழகு ஆய்வு முறை அப்படிங்கிறது என்ன? தனியால் ஆய்வு முறையை தான் தனி அழகு ஆய்வு முறைன்னு சொல்லுவோம். மீதி எதுவுமே வராது. தனியால் ஆய்வு முறையை தனி அழகு ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவோம். தனியால் ஆய்வு முறையை மருத்துவத்துறையில் இருந்து தோன்றிய முறை என்ன சொல்லுவோம்? தனியால் ஆய்வு முறை, தனியால் ஆய்வு முறை. சரி, அடுத்து மருத்துவ முறை என்பது மருத்துவ முறை அப்படிங்கிறது என்னதுன்னா அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, பரிசோதனை முறை, தனியால் ஆய்வு முறை. எது வரும்? மருத்துவ முறை அப்படிங்கிறது தனியால் ஆய்வு முறை. இப்போ தான் சொன்னோம் மருத்துவ முறை அப்படிங்கிறது தனியால் ஆய்வு முறை. அடுத்து நீண்ட திரள் பதிவேட்டு முறை அப்படிங்கிறது என்ன? நீண்ட திரள் பதிவேட்டு முறையும் தனியால் ஆய்வு முறை தான். மருத்துவ முறையும் தனியால் ஆய்வு முறை தான். நீண்ட திரை பதிவேட்டு முறையும் அப்படிங்கிறதும் தனியால் ஆய்வு முறை தான். ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கு இன்னொரு பெயர்கள் தான் அது. மருத்துவ முறையை வந்து என்ன சொல்லுவோம்? நீண்ட திரள் பதிவேட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதில் அடங்கும்னா தனியால் ஆய்வு முறையில் தான் அடங்கும், சரியா? அடுத்து ஒரு தனி மனிதனின் பற்றியோ, அதாவது ஒரு நிமிஷம், ஒரு தனி மனிதனை பற்றியோ, சமுதாயத்தை பற்றியோ, அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றியோ முழுமையாக தெரிந்து கொள்ளும் முறை என்ன சொல்லுவோம்னா தனியால் ஆய்வு முறை.
ஒரு தனி மனிதனை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றியோ முழுமையாக தெரிந்து கொள்ளும் முறை என்ன சொல்லுவோம்னா தனியால் ஆய்வு முறை. என்ன சொல்லுவோம்? தனியால் ஆய்வு முறை. அடுத்து தனியால் ஆய்வோட நோக்கம் என்ன? அதோட நோக்கம் என்ன அப்படின்னா குறைகளை கண்டறிகிறது, குறைகளுக்கான தீர்வை அளிக்கிறது. அப்போ இது ரெண்டுமே சரியாதான் இருக்கப்பா. ஆப்ஷன் டி, அதாவது கடைசி ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ சரியானது. குறைகளை கண்டறிகிறது, குறைகளுக்கான தீர்வை அளிக்கிறது. தனியால் ஆய்வோட நோக்கம், தனியார் ஆய்வோட நோக்கம் இதுதான். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த சைக்காலஜி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸு போட்டுட்ருக்கோம். ஸோ இதோட டைம் டேபிளும், ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோம், இதோட டைம் ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சுட்டு பார்த்தாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் டைமும் டெஸ்ட்டு டைமும் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எப்போ கொடுப்போங்கிற டேட் வச்சுருப்போம். அதே மாதிரி சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும். ஓகேவா? ஓகே, மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஸோ அதோட டைம் ஷெடியூல் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் 4 மந்த்துக்கு ரெகுலராகவே வரும். ஓகே, உளவியல் என்பது, இது வந்து டெட்டுக்கு சைக்காலஜி, இந்த டெட் வந்து சைக்காலஜிக்கு. உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிக்கும் படிப்பு என்றவர் யார்? மக்டூகல். சரியான பதில் எது? மக்டூகல். இந்த குரோக்ரோலாம் வரமாட்டாங்க, உட்வொர்த்து வில்லியம் ஜேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. உளவியல் அப்படிங்கிறது மனித நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா மக்டூகல். ஓகே, அடுத்து உளவியல் என்பது தெரியுதா? உளவியல் என்பது மனிதனின் நடத்தை உறவு, மனித உறவு முறைகளை பற்றிய படிக்கும் படிப்பு என்று கூறியவர் யார்? வில்லியம் மக்டூகலா, குரோக்ரோவா, எல்எஃப் போரிங்கா, வில்லியம் ஜேம்ஸா? நம்ம யூனிட் 1 பார்த்துட்ருக்கோம், டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் மிங்கிள் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஓகே, உளவியல் என்பது மனித நடத்தை மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பு என்றவர் யார்? குரோக்ரோ. யார் சொன்னால்? குரோக்ரோ. ஃபஸ்ட்டு வந்து மனித நடத்தையோட காரணங்கள் நிபந்தனைகள் பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்னு சொன்னது மக்டூகல். சரியா? மனிதனுடைய நடத்தை மனித உறவு முறை பற்றி படிப்பதுன்னு சொன்னது யார்? குரோக்ரோ. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வதே உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா எல்எஃப் போரிங். இதெல்லாம் வரையறைகள். சரியா? அந்த வரையறைகள்லாம் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக கேட்டதும் ப்ளஸ் புதுசாக உள்ளதுமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வது தான் உளவியல். மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வது தான் உளவியல் அப்படி சொன்னது யாருன்னா எல்எஃப் போரிங். சரியா? எல்எஃப் போரிங். ஸோ இதுதான் அந்த போர் அடிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையை பற்றி ஆராய்வதே உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா எல்எஃப் போரிங். சரி, அடுத்து பார்க்கலாம். உளவியல் முறைகளில் மிகவும் பழமையான முறை எது? தனியால் ஆய்வு முறையா, அகநோக்கு முறையா, நேர்காணல் முறையா, உற்றுநோக்கல் முறையா? எது உளவியல் முறைகளில் ரொம்ப பழமையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உளவியல் முறையில் மிக பழமையானது அகநோக்கு முறை. உளவியல் முறைகளில் மிகவும் பழமையானது எதுன்னா அகநோக்கு முறை. ஓகே, அடுத்து சைக்காலஜி அப்படிங்கிறது எந்த மொழி சொல்? லத்தீனா, ஜெர்மனியா, பிரெஞ்சா, போர்ச்சுகீசியமா? எந்த மொழி சொல்? சைக்காலஜி அப்படிங்கிறது லத்தீன் சொல். பொதுவாகவே லத்தீன், கிரேக்கம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறையாவே வரும் இந்த சைக்காலஜியை பொறுத்தளவு. சரியா? ஸோ சொற்கள் அங்கே தான் எடுத்திருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, சைக்காலஜி அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். ஓகேவா? அடுத்து அகநோக்கல் என்பது, நோக்கல் அப்படிங்கிறது என்ன? இங்கிலீஷில் இப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கல் அப்படின்னா ஸ்பெக்ஷன். செக்ஷன் வராது, இதெல்லாம் வராது, இதை தான் குழப்பிடும். அதனால இதை மட்டும் சொல்கிறேன், ஸ்பெக்ஷன், SPECTION, ஸ்பெக்ஷன். அகநோக்கல்ல நோக்கல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறான்? ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற
வேர்டை குறிக்குது. ஓகே, அகம் அப்படிங்கிறது என்ன? இன்ட்ரோவா, இன்ட்ராவா, இன்ஸ்பயரா, இன்ட்ராக்டா? இது வரும் இன்ட்ரோ. அகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க உளவியலில். அகம் அப்படிங்கிறது என்னதுன்னா இன்ட்ரோ, INTRO. சரியா? அடுத்து இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேர்வு இருக்குது, அதாவது டெட்டுக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு. டிஎன்பிஎஸ்சினா என்ன வரும்? குரூப் 1, குரூப் 7 எல்லாமே வரும். டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸை பாருங்கள். சரியா? ஓகே. ஒருவர் தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டவற்றை பகுத்தாராய்ந்து வகைப்படுத்துதல் தான் என்ன சொல்கிறோம், அகநோக்கு முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அகநோக்கு முறை சொன்னது யாருன்னா உண்டா மெக்டூகலா ப்ராய்டா ஜேம்சான் கேட்டிருக்காங்க. உண்டு தான் அகநோக்கு முறையை பற்றி சொன்னது. உண்டு தான் அகநோக்கு முறையை பற்றி சொன்னது. சரியா? உண்டு தான் அகநோக்கு முறையை பற்றி சொன்னது. அடுத்து பார்க்கலாமா? வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அகநோக்கு முறையா, வாழ்க்கை துணுக்கு முறையா, உற்றுநோக்கல் முறையா, தனி அளவு முறை? எதை குறிக்குது? வாழ்க்கை துணுக்கு முறை. வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வந்தாலே இங்கே ஆன்சரில் என்ன வந்துடும், வாழ்க்கை அப்படிங்கிற வந்துடும். அப்போ வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைக்கிறது எந்த முறையா? வாழ்க்கை துணுக்கு முறை. சரி, அடுத்து மாணவர்களோட தேவைகள், உணர்ச்சிகள், அவர்களோட பிரச்சனைகளை மறக்க முடியாத அனுபவங்களாக குறித்து வைக்கும் முறை இது. இதுவும் வாழ்க்கை துணுக்கு முறை தான். சரியா? வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத தொகுத்து வைக்கிறதும், மாணவரோட தேவை, உணர்ச்சிகள், அவரோட பிரச்சனைகள், அதுவும் வாழ்க்கை சம்மந்தமானது தானே? ஸோ அப்போ ரெண்டுமே வந்து வாழ்க்கை துணுக்கு முறை. இது ரெண்டுமே சேம் தான். சரி, உற்றுநோக்கலுடன் தொடர்புடைய முறை இது. வாழ்க்கை துணுக்கு முறை தான். உற்றுநோக்கலுடன் தொடர்புடையது, அப்சர்வேஷன் பண்ணுறதே அது வாழ்க்கையை தானே அப்சர்வேஷன் பண்ணுவோம். அப்சர்வேஷன் அப்படின்னாலே மற்றவங்களோட வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை தான் நம்ம அப்சர்வேஷன் முக்கால்வாசி பண்ணுவோம். 90% அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம், வாழ்க்கை துணுக்கு முறை தான் சொல்லுவோம். எப்படி வேணாலும் இந்த வாழ்க்கை துணுக்கு முறை கேட்கலாம். அடுத்து பாருங்கள், புறத்தே நிகழும் அனுபவத்தோடு சூழ்நிலையோடு ஒட்டி கூர்ந்து கவனிக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகநோக்கம் வருமா? வராது. தனியாலாய்வு வராது, பரிசோதனை வராது. ஸோ எது சரியான பதில்னா உற்றுநோக்கல். உற்றுநோக்கல் அப்படிங்கிறது சரியான பதில். உற்றுநோக்கல் அப்படிங்கிறது என்னது? சரியான பதில். அடுத்து உற்றுநோக்கல் முறையோட வகைகள் என்ன? பங்கேற்கும் உற்றுநோக்கல், இயற்கையான உற்றுநோக்கல். இதுதான் வந்து உற்றுநோக்கலோட முறைகளோட வகைகள். அதாவது ஆ மற்றும் ஆ சரி, கொடுக்கப்பட்ட உரைகள்லேருந்து ஆ மற்றும் ஆ சரி அப்படி தானே? அப்போ இதை தான் குறிக்கணும். ஆப்ஷன் இயை தான் நம்ம குறிக்கணும். சரியா? உற்றுநோக்கல் முறையோட வகைகள், பங்கேற்கும் உற்றுநோக்கல், இயற்கையான உற்றுநோக்கல். அப்போ ஆப்ஷன் இ தான் சரியானது, ஆ மற்றும் ஆ. சரியா? ஏன்னா ஒரு அப்சர்வேஷன் நடக்கும்போது நம்ம ஒன்றும் பங்கேற்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இயற்கையாக உள்ளதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வகைகளில் அப்சர்வேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யார்? வில்லியம் ஜேம்ஸா, ஜேபி வாட்ஸனா, சூரத் கோகோவா, ருடால்ப் கோக்கல்லா? யார் உருவாக்கினா சைக்காலஜி அப்படிங்கிறது? ருடால்ப் கோக்கல். சைக்காலஜி அப்படிங்கிற சொல்ல, அதாவது அந்த வார்த்தையை யார் உருவாக்கணும் அப்படின்னா ருடால்ப் கோக்கல். ஓகே, அடுத்து ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிற நூல் எழுதுனது யார்? சூரத் கோக்கே, வில்லியம் மக்டுகல், ஆர்எஸ் உட்வர்த், அரிஸ்டாட்டில். ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா அரிஸ்டாட்டில். ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிற நூல் எழுதுனது யார்? அரிஸ்டாட்டில். அடுத்து சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தை எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு? 1576. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ, மீதி வருஷத்தை பார்க்காதே கன்ஃபியூஸ் ஆகும். 1576 தான் சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கின ஆண்டு. சரியா? 1576. அடுத்து உளவியல் அப்படிங்கிறது மனதை பற்றியது என்று கூறியது யார்? டெமோக்ராட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். மூணு பேரும் தான், அனைவரும். உளவியல் அப்படிங்கிறது மனம் பற்றியது அப்படின்னு சொன்னது யாருன்னா மூணு பேரும். அப்போ அனைத்தும் அப்படின்னு வந்துடும். யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, டெமோக்ராட்டிஸ். அப்போ மூணு பேரும்னா அனைத்தும் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? அடுத்து
உளவியல் அப்படிங்கிறது நனவு நிலை பற்றியது என கூறியவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ் தான். உளவியல் அப்படிங்கிறது நனவு நிலை பற்றியது என கூறியவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ். அரிஸ்டாட்டில் வரமாட்டார், டெமோக்ரட்டிஸ் வரமாட்டார், பிளேட்டோ வரமாட்டார். ஏன்? ஏன்னா முந்தின கொஸ்டினில் அவர் உளவியல் அப்படிங்கிறது மனதை பற்றியது அப்படின்னு சொன்னது தான் இந்த மூணு பேரும். ஆனால் இதில் நனவு நிலை பற்றியது சொல்லியிருக்காங்க. நனவு நிலைனா யார் வந்துருவாங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் வந்துருவாங்க. அதாவது மனசை பற்றினது தான் உளவியல்னு சொன்னது இந்த மூணு பேர், சரியா? நனவு நிலையை பற்றி சொன்னது இந்த ஒரு ஆள் தான், வில்லியம் ஜேம்ஸ். நவீன உளவியலோட தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. உளவியல் அப்படிங்கிறது ஒரு மன அறிவியல் நோட்டர் சொல்கிறார், அதுவும் வில்லியம் ஜேம்ஸ் தான். அப்போ வில்லியம் ஜேம்ஸுங்கிறது ஜேம்ஸுங்கிறவர் என்னென்ன சொல்கிறாருன்னா மன அறிவியல்னு சொல்கிறாரு, நனவு நிலைன்னு சொல்கிறாரு, அது வில்லியம் ஜேம்ஸு. நவீன உளவியலோட தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனதை பற்றி படிக்கிறேன்னு சொன்னது இந்த மூணு பேர், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், டெமோக்ரட்டிஸ். ஓகே, Thank you.